இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சசதும் எபிசோடில் வந்துட்டு நம்ம ராகினி வந்துட்டு ரொம்ப பதறாங்க. ஏன்னா நியூஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, இது வந்து ஆதியோட பைக் மாதிரி இருக்கே, இது வந்து அவன் போன இடம் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப வந்து பதறாங்க. உடனே ஆதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வரவும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உடனே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணேன், அவன் தானான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் உடனே ஐடியா கொடுக்குறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே, அது ஆமாம் இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சந்திரகலாக்கே ஃபோன் பண்ணி நம்ம ராகினி பேசுகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஆதி வந்துட்டு சும்மா ஏனோ தானோன்னு அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். உடனே சந்திரகலா வந்துட்டு என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அதுவா அதுவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லவும் வந்துட்டு நீ உடனே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்ச நாள் கழிச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், நான் உனக்கு வந்து அவளை கட்டி வைக்கிறேன், உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சந்திரகலா வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சரஸ்வதி வீட்டில் வந்துட்டு சரஸ்வதி நம்ம எல்லாரும் தப்பாக திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம வசுந்தரா வந்துட்டு கார்த்திக்கிட்ட நீ ஏன் சாரி கேட்குறது கூட இப்படி ரூடாக கேட்குற, மனசுலேருந்து நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப வந்து கார்த்திக் வசுந்தரா ரெண்டு பேருக்குள்ளே வந்து முட்டிக்கே தான் போகுது. இப்போவும் நீ வந்துட்டு நீ பண்ண தப்பு அவங்க பண்ண தப்புன்னு ஒத்துக்கல, என்னையே தான் வந்து தப்புன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.